ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு குடும்பத்தோடு வந்திருந்தார்கள் ஒரு குடும்பம் மகா பெரியவரை பற்றி அவருக்கு பெரிதாக எந்த விவரமும் தெரியாது காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களை தரிசிக்கவும் காமாட்சிக்கு தன் வேண்டுதலாக குறிப்பிட்ட தங்கத்தை செலுத்தவும் தான் வந்திருந்தார்கள் அந்த மார்வாடி குடும்பம் வந்த இடத்தில் காமாட்சி கோயிலுக்கு போகும் சமயத்தில் கொஞ்சம் நேரமாகிவிடவே நடை சாத்திவிட்டதால் அங்கே இருந்த ஒருவர் சொன்னதை வைத்து ஸ்ரீமடத்துக்கு மகா பெரியவரை தரிசிக்க வந்திருந்தார்கள் கோயில் நடை திறக்கும் வரை எங்கேயோ சென்று நேரத்தை வீணாக கழிப்பதை விட மகானை தரிசித்தால் புண்ணியம் நேரமும் வீணாகாது என்ற எண்ணம் அவருக்கு வந்தது ஸ்ரீமடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது மெதுவாக நகர்ந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அந்த மார்பாடி தன்முறை வந்ததும் மகா பெரியவா முன் விழுந்து நமஸ்கரித்தார் சுவாமி நான் இதுக்கு முன்னால் உங்களை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது கோயில் தரிசனத்துக்கு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து உங்களை தரிசனம் பண்ணதும் என் மனசுக்குள்ளே ஒரு பரவசம் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னு எனக்கு தோணுது இது மாதிரி சொன்னார் உடனே கரம் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்த மகான் கொஞ்ச நேரம் மடத்திலே இரு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன்னு சொன்னார் ஸ்ரீ மடத்தில் ஓரிடத்தில் சென்று அமர்ந்தது அந்த மார்வாடி குடும்பம் ஒன்று இரண்டு என்று கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கடந்தது பொறுமையாக இருந்த அவர்கள் நேரம் வேகமாக நகர நகர காமாட்சி கோவிலில் நடை திறந்து விடுவார்கள் சரியான நேரத்திற்கு போனால் அம்மனை தரிசித்துவிட்டு மேலும் சில கோவில்களை பார்த்துவிட்டு புறப்படலாம் மகான் இன்னும் எதுவும் சொல்லவில்லை என்று மனதிற்குள் எண்ணம் அலைமோத தவிப்புடன் அமர்ந்திருந்தார்கள் அந்த சமயத்தில் தன் மகளோடு வந்து மகானை பணிந்து கொண்டிருந்தார் ஒரு ஏழை பெரியவா இவைய மூத்த மக அன்றாட பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழல் இந்த நிலமையில் இவளுக்கு வயசாகிட்டே போகிறதால கல்யாணம் பண்ண வேண்டிய சுமையும் சேர்ந்துருச்சு சொந்தத்திலே ஒரு இருக்கு ஆனால் காலனா கையில் காசு கிடையாது அதனால் போய் கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கு நீங்கள் தான் இவளுக்கு திருமணம் கை கூட அனுகிரகம் செய்யணும்னு தழுதழுப்பா சொன்னார் அந்த ஏழை கரம் உயர்த்தி ஆசீர்வதித்த மகான் கொஞ்சம் இரு என்று அவரிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த மார்வாடியை விரல் சுடுக்கி கூப்பிட்டார் பவ்யமாக வந்த அவரிடம் காமாட்சி கோயிலை தரிசனம் பண்ணிட்டு உண்டியில் செலுத்தினோம்னு பதிமூன்று பவுன் நகையை எடுத்துட்டு வந்திருக்கியே அதை இவர்கிட்ட கொடு நீ நேரடியாக அந்த காமாட்சிக்கிட்டேயே சேர்த்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் மகான் அதை கேட்டதும் அந்த மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவர் அதிர்ந்து போனார் சற்று யோசிக்க ஆரம்பித்தார் என்ன காமாட்சி கொண்டு வந்ததை இந்த பொண்ணுக்கு எப்படி தரணும்னு யோசிக்கிறியா இந்த மாதிரி கேட்டவர் அந்த பெண்ணை பார்த்தார் உன்னோட பேரணும் எல்லாரும் கேட்குறாப்புல சொல்லுமான்னு சொன்னார் அதற்கு அந்த பெண் காமாட்சி என்று சொன்னார் அடுத்த நிமிடம் மார்பாடி மட்டுமல்ல அங்கிருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் அங்கே வந்தது முதல் அந்த பெண்ணோ அவளது தந்தையோ அவள் பெயரை சொல்லவே இல்லை அப்படி இருக்க அவள் பெயரை எப்படி தெரிந்து கொண்டார் மகான் அதற்கு பிறகு சந்தோஷத்தோடு அந்த ஏழை பெண்ணிடம் நகைகளை கொடுத்தார் அந்த மார்பாடி வடநாட்டு மார்வாடிக்கு புண்ணியமும் ஏழை பெண் திருமணத்துக்கு பொருளும் கிடைக்க அனுகிரகம் செய்துள்ளார் மகான் ஓம் ஸ்ரீ உருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்